ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு சீசன் 4 எபிசோட் 26 ஆஃப் என்ன பாட்டு பாட, ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். இணையத்தில் இருக்கிற ஒரு யூனிக்கான கேம் ஷோ இது. தமிழ் திரை இசை பாடல்களில் நடத்தப்படும் ஒரு குவிஸ் ஷோ தான் இது. இதில் நமக்கு வார வாரம் 3 கண்டஸ்டன்ட் வர்ச்சுவலாக இணைந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் நம்ம எப்போவுமே ஒரு டாப்பிக்கை மையமாக எடுத்துக்கிட்டு தான் கேள்விகளை அமைக்கிறது வழக்கம். இன்றைக்கி ஜூலை 27 சின்ன கோயில் சித்ரா அவங்களுடைய பிறந்தநாள். ஸோ இன்னைக்கு இஸ் அ டெடிக்கேஷன் டு சித்ரா. அப்படின்னு நம்ம மனசுலலாம் இடம் பிடிச்சவங்க இன்னி வரைக்கும் தொடர்ந்து எத்தனையோ நல்ல பாடல்களை கொடுத்துட்ருக்காங்க. பல இசையமைப்பாளர்கள்கிட்டையும் பாடியிருக்காங்க. ராஜா சரால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு அனிருத், சந்தோஷ் நாராயண் எல்லார் கூடவும் பாடிட்டுருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஜேர்னி இந்த 90s வித் டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளாக அமையப்போகுது. அவர் கேட்டகரிஸ் ஃபார் டுடே ஷோ இஸ் சித்ரா சிங்கிங் ஃபார் இளையராஜா, சித்ரா சிங்கிங் ஃபார் ஏ ஆர் ரஹ்மான், தேவா அவர்கள் இசையில் அவங்களுடைய பாடல்கள், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் வந்த சித்ராவின் குரலில் ஒலித்த பாடல்கள், வித்யாசாகருக்காக சித்ரா பாடிய பாடல்கள், மற்றும் அதர் மியூசிக் டைரக்டர்ஸ் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அவங்க பாடிய பாடல்கள். 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கேள்விகள் இருக்கும். கண்டஸ்டன்ட் கேன் பிக் என்ன பாயிண்ட்டு எந்த கேட்டகரியில் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இந்த கேள்விகளை எதிர்கொள்ள இன்றைக்கி நம்மளோட இணைபவர்கள் பத்மா, டாக்டர் பிரகாஷ் அண்ட் விஜய். ஹாய், வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி. ஸோ வீல் ஸ்டார்ட் வித் ஹாய் எவ்ரிவன், நான் பத்மா. பிறந்து வளர்ந்ததுலாம் சென்னை, இப்போது சிட்னியில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு 11 ஆச்சு. ஃபைனான்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் எப்போயும் இங்கே எல்லாமே வந்துட்டு பாட்டில் தான் ஓடின்னு இருக்கு. யூ கேன் பிக் யுவர் க்வெஸ்சன் பத்மா. ஓகே, I'll go for ARR 100. முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரிகளில் பல்லவியிலேருந்து நான் ஒரு வரியை கொடுத்துருக்கேன், நீங்கள் முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். இவக பொழப்புக்கு நீர் வார்க்கத்தான், ஈசானி மூலையில் மேகம் இருக்கு. இது எந்த பாடலுடைய வரிகள்? இவக பொழப்புக்கு நீர் வார்க்கத்தான், ஈசானி மூலையில் மேகம் இருக்கு, தென்கிழக்கு சீமையில தெங்காட்டு பூமியில ஈழப்பட்ட ஜாதிக்கு ஒரு ஈரம் இருக்கு. எஸ் எஸ், கரெக்டான பாடல், அழகாவும் பாடி காமிச்சிங்க. கிழக்கு சீமையில படத்துல வந்த பாடல். சித்ராமாவும் மலேசியா வாசுதேவன் அவரும் வந்து இந்த மாதிரி ரஸ்டிக் சாங்ஸுக்கெல்லாம் பெஸ்ட் வாய்ஸ் அவனு சொல்லணும். நல்ல காம்பினேஷன்ல வந்திருக்கும் அந்த பாடல். வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ யூ ஓபன் யுவர் அக்கௌண்ட் வித் 100 பாயிண்ட்ஸ் பத்மா. ஓகே, அடுத்த கேள்வி இஸ் ஃபார் டாக்டர் பிரகாஷ். ஹலோ, ஐம் டாக்டர் பிரகாஷ். I'm a dental surgeon. எனக்கு நேட்டிவ் புதுக்கோட்டை, பட் ஸ்டடீஸ் எல்லாம் சென்னை அண்ட் சிட்னி. இப்போது சிட்னியில் அசஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஐம் அ பிக் ஃபேன் ஃபார் சித்ராஜி அண்ட் இளையராஜா சாங்ஸ். ஆஸ் லைக் மெனி பீப்புள், நான் லிவிங் வித் சாங்ஸ். தேங்க் யூ. ஐம் கோயிங் டு சூஸ் ஃபார் இளையராஜா 100. இளையராஜாவுக்காக பாடிய பாடல். உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் கிளவுட் இது. ஸோ பாடலுடைய வரிகள் ஜம்பிள்டாக தோன்றும் திரையில், நீங்கள் பாட்டு கண்டுபிடிக்கலாம். உன்ன பார்த்த நேரம் ஒருவேளை வெட்டி செய்ய தோணும், உன் கண்ண பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும். I think I'm right. Yes, yes, very, very correct. சரியான பாடல், அழகா பாடினீங்க. அதிசய பிறவி படத்துல வந்த பாடல், ரஜினிகாந்தும் கனகாவும் நடித்த பாடல் இது. 90s வந்த படம் ராஜா சரிசில, சித்ராவும் மலேசியா வாசிவன் அகேன், வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஃபார் பிரகாஷ். Well opened and well identified. It's not a very common song nu solla mudiyadhu, so correct ah solitinga. Thank you so much. Next question is for Vijay. Hello everyone, Vijay. Sydney la 11 years da irukom, native Coimbatore. Indha program romba pidikum, paathirukom YouTube la paakumbodhu nariya answer pandra maari irundhadu. I'll try my best today, at least or 100 ad vaanguven nenikiren. Pick your question. Naane konja safe ah start pandren. For Deva 100. இது வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ முதல் வரியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் ஆனால் சில எழுத்துக்கள் மிஸ்ஸிங்காக இருக்கும், வல்லின எழுத்துக்கள் இருக்காது, கச்சடை தப்பற கிடையாது. அது மீதியை வச்சு இந்த பாட்டு என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். உங்களுடைய வரிகள் தங்க மகன் இங்க சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான்,
எஸ் கரெக்டான பாடல். பாஷா படத்துல வந்த தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான், ரெண்டு புறம் பற்றி எரியும் அழகாக மங்கை உருகி நின்றாள். சித்ராவுடைய டைனாமிக்ஸ் சொல்லணும், பாடுறதுல அவங்களுடைய டைனாமிக்ஸ் ஈக்குவல் இப்போ இருக்கிறவங்க வேற யாருமே இல்லாம, ஷி ஹாஸ் ஜஸ்ட் ஷி பியூட்டிஃபைஸ் எவ்ரி சாங். அவங்க என்ன பாட்டு பாடினாலும் அதுதான் ஒரு அழகு சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி இந்த பாட்டில் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. பாஷா படத்தில் வந்த பாடல் தேவா அவர்கள் இசையில ஏசுதாசருடன் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துடைய வரிகள். ஸோ விஜய், நீங்கள் உங்களுடைய கோலை எட்டிட்டீங்க ஆல்ரெடி, இனிமேல் வரது எல்லாமே உங்களுக்கு போனஸ் தான், 100 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில் இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ₹250, ₹500 அல்லது ₹1000 மதிப்புள்ள amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கே வி பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேர், ஊர், கான்டாக்ட், இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பத்மா, உங்கள் கேள்வி. வித்யாசாகர் 200 ஆல்சோ முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான வரிகள் முதல் வரையை நீங்கள் சொல்லலாம். பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் உன் ஜீவன் என்னை சேரும். அதேதான், எப்படி கரெக்டா ரொம்ப பிடிக்கும் இந்த லைன், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் உன் ஜீவன் என்னை சேரும். அன்பே அன்பே நீ என் பிள்ளை, தேகம் மட்டும் காதல் இல்லை. உயிரோடு உயிராக படத்துல வந்தது, அஜித்தோடைய படம் இது, 98 வந்தது. வித்யாசாகர் இசையில சித்ராவோட ஹரிஹரன் இணைந்து பாடியிருந்தாரு. இதுவும் வைரமுத்தவரின் வரிகள் வந்த பாடல் தான். ஸோ வெரி வெல் ஐடென்டிஃபைட் பத்மா, 200 more points ஃபார் யூ. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் டாக்டர் பிரகாஷ், உங்கள் கேள்வி நீங்கள் எடுக்கலாம். ஃபார் 100 வித்யாசாகர். பிக்சர் பசல். ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்டூன் உருவில் க்ளூ வருது, உங்களுடைய க்ளூ இது. இந்த ரெண்டாவது இருக்கிற இமேஜ் என்னன்னு தெரியுதா? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இது வந்து ஒரு இல்லை நிலா, அதனாலதான் கேட்டேன். லாட் ஆஃப் பீப்பிள் கெட் கன்ஃபியூஸ். ஓ ஓகே ஓகே ஓகே, இட்ஸ் தி மூன். சோ ஓகே, நவ மேபி யூ வில் பீ ஏபிள் டு கெஸ். நேரம் ஆயிட்டு இருக்கு. வடஞ்ச நீலா, வடஞ்ச, வடஞ்ச, பட் அதுல நான் இன்டு போட்டிருக்கேன். அப்பனா ஆப்போசிட் என்ன சொல்லுங்க? கரெக்ட் கரெக்ட். இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஓகே ஆல் குட். ஓகே ஐ அம் பாசிங் இட் டு விஜய். விஜய் உங்களுக்கு தெரியுமா? இல்ல டக்கு நான் வரல, உறக்கம் இல்லாத சம்திங் வர மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுமா பத்மா? இது உரையாத வெண்ணிலா அந்த சாங். உறங்காத பூங்குயில், அதேதான் அந்த பாடல். அதான் உடஞ்சேன்னு அவர் சொன்னாரு, அதுக்கு நான் ஆப்போசிட் சொன்னேன், ஹிட் இன் கேட்ச் ஆன். உடையாத வெண்ணிலா, உறங்காத பூங்குயில், நனைகின்ற புல்வெளி, நனையாத பூவனம். ரொம்ப அழகான ஒரு வளமையான கற்பனையில் எழுதப்பட்ட பாடல். பிரியம் படத்துல வந்தது, 96 வித்யாசாகர் இசையில சித்ராவுடன் ஹரிஹரன் இணைந்து பாடிய பால் வைரமுத்துடைய வரிகள் தான் இதுவும். சோ 100 பாயிண்ட்ஸ் ஸ்டீல் பண்ணிட்டீங்க பத்மா. ஸோ அடுத்த கேள்வி இஸ் ஃபார் விஜய். ஏஆர்ஆர் 200. உங்களுக்கும் பிக்சர் பசல் தான். ஸோ இந்த பசலை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கான க்ளூ இதோ. அதே தான், அந்த இன்டூக்கு அதே அர்த்தம் தான். டச்சுன்னு எடுத்துக்கோங்க அதை. It's a symbol for touch. தொடா, தொட்டு. தொட்டுக்கு இன்னொரு வார்த்தை, வேற ஒரு வார்த்தை, நல்ல தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு செந்தமிழ் வார்த்தையை போடுங்க அதுக்கு. நல்ல செந்தமிழ்ல யோசிங்க, இந்த பாட்டையே ஃபுல்லாவே செந்தமிழ்ல யோசிங்க, அப்பதான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். நேரம் ஆகி கொண்டிருக்கிறது.
பாஸ். ஓகே, ஐம் பாசிங் இட் டு பத்மா. பத்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஓகே, டாக்டர் பிரகாஷ் உங்களுக்கு தெரியுமா? தீண்டாய் மெய் தீண்டாய் தாண்டாய் படி தாண்டா. எஸ், ஐ திங்க் அதுதான் அதுல மெயின் ப்ரூ, அந்த படி தாண்டறது. அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன் சுத்த தமிழ் வார்த்தையை போடுங்கன்னு, தீண்டாய்ங்கிறது தான் அந்த. ஸோ பட் நீங்க விட்டதை பிடிச்சிட்டீங்க பிரகாஷ், அவங்க அவங்க கிட்ட விட்டதை இவர்கிட்ட இருந்து பிடிச்சிட்டீங்க. தீண்டாய் மெய் தீண்டாய், பியூட்டிஃபுல் சாங். என் சுவாச காற்றையில் படத்துல வந்தது ஏஆர் ரஹ்மான் சில சித்ராவுடன் எஸ்பி அவர்கள் பாடியது, வைரமுத்துடைய வரிகள். ஸோ 100 விட்டீங்க, 200 பிடிச்சிட்டீங்க பிரகாஷ், சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் பத்மா. இளையராஜா 200 இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பாடலுடைய பிஜிஎம் கேட்கும், ஜஸ்ட் ரொம்ப ப்ரீஃபாக 4 செகண்டுக்கு தான் கேட்கும், பட் இட்ஸ் அ வெரி பாப்புலர் சாங், யூ ஷுட் பி ஏபிள் டு கெஸ்ட் இட். 4 செகண்டில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய இதை கவனமாக கேளுங்க. என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுதா? நேத்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தோம். எஸ், அதான் சரியான பாடல். நேத்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தோம், என்ன பீட்ல இந்த பாட்டுல, சூப்பர் பாட்டு. இது புது பாட்டு படிக்கும் 1990ல் ராஜசாரி சேல அவருடைய இணைந்து பாடியிருந்தாங்க சித்ரா, கங்கை அமரனுடைய வரிகள். ஸோ இந்த ராமராஜன் கொடுத்து வச்ச அவருக்கு என்னன்னா பாட்டு கிடைச்சிருக்குல்ல. Okay, very good. And next question is for Dr. Prakash. Unga kelvi edukalam. So, Ilayaraja 300. Ilayaraja 300 is a kalakal paattu. So, irandu paattude charanavarigal ungalukku kalandu varudhu. Rendiyum sonnada ungalukku points. Pass la idhula points kediyadhu. But ungalkana paadal idhu. Kaadhal illa jeevanai naanu paarthadillai. Dinamum dinamum thagippadhuva. சிறிது உறங்க மணி கொடு, தேகம் எங்கும் இன்பம் என்னும் வேதனை வேதனை. காதல் ஓர் போதையாகும், கன்னி போவும் தாங்குமா, உங்கள் கை வந்து தொட்ட பக்கம் அள்ளினால் கிள்ளினால் நெஞ்சில் நெஞ்சம் மஞ்சம் கொள்ளும் என் மடி ஏந்தினால் தெரிஞ்சதா? I can get one song. ஒரு song கேரஞ்சிருச்சு. ஈஸியா சொல்லிரேன். இரண்டு ஒன்று ஒன்று சேர்ந்தது அந்த song வந்துருச்சு. இன்னொரு பாட்டு. என்ன பாடுமோ மடல். இது இங்க வரைக்கும் இருக்க வர மாட்டேங்குது. பாடுமோ மடல். அப்படி வந்து அஸ்த அஸ்தேரம் அது. இல்ல உங்களுக்கு ஞாபகம் வரல. சரி, லெட் மீ பாஸ் இட் டு விஜய். உங்களுக்கு தெரியுமா? பாயிண்ட்ஸ் கிடையாது, பட் யூ கேன் ஹேவ் எ கிராக் இட். இல்ல, எனக்கு அந்த பாட்டு தான் தெரியும். இந்த பாட்டு வரல இன்னும். வரல. ஓகே, உங்களுக்கு தெரியுமா பத்மா? இல்ல, எனக்கு அந்த ஒரு சாங் தான் தெரியுது. ஓகே, நான் ரிவீல் பண்ணிடுறேன் ஆன்சர். இன்னொரு பாட்டு வந்து என் மடி ஏந்தினால் வாடுமோ மடல், காதல் ராகமும் கன்னித்தமிழும் ஒன்று சேர்ந்ததுவோ. கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? இந்திரன் சந்திரன் படத்துல வந்த பாடல். கேட்டிருக்கோம். கமல் அண்ட் விஜயசாந்தி அவங்க அந்த ஜோடி ஆடி இருப்பாங்க அதுக்கு. சித்ராவுடைய மனோ இந்திரன் சந்திரனா? இந்திரன் சந்திரன். ஆமா, ரெண்டு டூயட் சாங் நல்லா இருக்கும் அந்த படத்துல. சோ அது 500 சாங் நீங்க சொல்லிட்டீங்க. டிங் டாங் டாங் டிங் டாங், இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. பியூட்டிஃபுல் சாங் அதுவும். பணக்காரன் படத்துல வந்தது அது. சித்ராவும் எஸ்பிபியும் பாடியிருந்தாங்க அந்த பாடல். புலன் சித்ராவுடைய வரிகள். விஜய், அடுத்த கேள்வி உங்களது, நீங்க எடுக்கலாம். தேவா 200. தேவா 200 இஸ் அ பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். இதை கேட்டுட்டு நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். இதில் பாடல் வரிகள் மற்றும் படத்தின் பெயர் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு க்ளூ இருக்கும். சின்ன தாயம்மா பாடும் தாலாட்டு, அமாவாசை நிலவு போல நிறம் பார்த்து, குட்டி பாப்பா அழாதே என்னும் பாட்டு, ஆசமச்சா வீட்டில் தொட்டில் போட்டு. இது என்ன பாடல்?
அமாவாசை நிலவு போல நிறம் பார்த்து, அந்த லைன்ல நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் தி சாங். இதுவா? கருப்பு நிலா நீதான் கலங்குவதே. எஸ் 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 அதுதான். என்ன ஆசை மச்சான் படத்துல வந்த பாடல் அதுதான். அந்த பாடல் சின்ன குழந்தை இன்னொரு குழந்தைக்கு பாடுற தாலாட்டு. கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன், துளி துளியாய் கண்ணீர் விடுவதே. ரொம்ப அழகான பாட்டு இது. ரொம்ப உருக்கமா பாடியிருப்பாங்க. ஒரு அதுவும் ஒரு கொஞ்சம் குரல வந்து ஒரு குழந்தைக்கான குரல் மாதிரி மாத்திக்கிட்டு பாடியிருப்பாங்க சித்ரா. ரொம்ப அழகா அந்த பாடல 94 வந்த படம் என்ன சமச்சான் தேவா அவர்கள் இசையில வாலியுடைய வரிகள்ல பாடியிருப்பாங்க விஜய பாஸ்கர். ஸோ உங்களுக்கு 200 மோர் பாயிண்ட். ஸோ பத்மா உங்க கேள்வி. The Music Maestro question. So, congrats. So, உங்களுக்கே தெரியும் மியூசிக் மைஸ்ட்ரோவில் நான் 3 க்ளூ கொடுப்பேன். முதல் க்ளூவில் நீங்கள் பாட்டை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். இரண்டாவது க்ளூ கேட்டு அப்புறம் எடுத்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூன்றாவது க்ளூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா 300 பாயிண்ட்ஸ், இல்லைனா பாஸ் ஆகிடும். அண்ட் இந்த ரவுண்டு இது 4th ரவுண்டுங்கிறதுனால இந்த ரவுண்ட்லேருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ இப்போ நான் கொடுக்குறேன். இது வந்து இந்த பாடலில் இடம்பெற்ற குரல்கள் அண்ட் முகங்கள். இந்த பாட்டில் நடித்தது மோகன் அண்ட் மாதவன் அண்ட் ஸ்னேகா. இதை பாடியது சித்ராவுடன் இணைந்து பாடியது பல்ராம் ஐயர் அப்படிங்கிறவர். ஸோ இந்த காம்பினேஷனில் வந்த பாடல் தான் நீங்கள் சொல்ல வேண்டியது. ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்த பாடல். நீதான் தேசிய கீதம் ரஞ்சனோ ரஞ்சனா, ரஞ்சனோ ரஞ்சனா, ஒரே காதலே எந்தன் மரியாதைக்கு உரியவளே, மனதுக்கு இனியவளே, காலையும் நீயே மாலையும் நீயே. அழகான பாட்டு. பார்த்தாலே பரவசம் படத்துல வந்தது இது. சித்ராவுடைய பல்ராம் ஐயர் ரொம்ப வித்தியாசமான குரல். பல்ராம் ஐயர் அந்த டைம் பீரியட்ல ஒரு நிறைய பாட்டு பாடினாரு, பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் காணதே போயிட்டாரு தமிழ் சினிமால. வாலி அவர்களுடைய அற்புதமான வரிகள். 300 பாயிண்ட்ஸ் பிளஸ் அனதர் 300 பாயிண்ட்ஸ் பத்மா. ஸோ நீங்கள் வந்து 1200 பாயிண்ட்ஸில் எங்கேயோ தாண்டி எல்லாரையும் தாண்டி எங்கே போயிட்டீங்க. ஸோ கீப் இட் அப் அண்ட் எலர்ஜி மக்களுக்கையா கேட்ச் அப் பண்ண முடியுதான்னுட்டு. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் பிரகாஷ். நீங்கள் உங்கள் கேள்வி எடுக்கலாம். தேவா 300. தேவா 300 ஏ சக்கலக்கல் பாட்டு. ஸோ அகைன் ரெண்டு பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்க போகுது. ரெண்டு பாட்டையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். உங்களுடைய பாடல்கள் இதோ. ஆடிமனை வீடுதான சந்தோஷம் எனக்கு, ஆளான காலம் தொட்டு உனக்காக ஏங்கினாள். நீ மூணு முழு பூ கொடுத்தா முந்தான உனக்கு, அன்னாடு தூக்கம் கெட்டு அனல் மூச்சு வாங்கினாள். இருவருக்கும் ஒரு தலையணை உறக்கம் வராதா, உச்சந்தலையில் வெச்ச மலரில் வெப்பம் உண்டாச்சு. உடல் மறந்து சுகம் மறந்து உறவாடு நேரம் வராதா, மயங்காதே மாலை மாத்த மாம வந்தாச்சு. தெரிஞ்சுதா ரெண்டு பாட்டு? நானு ரெண்டு பாட்டு தெரியுது. ஒரு செகண்ட் ஆனும். பாட்டுக்கு பாடல் வரிகள்லயும் ஒரு ஒத்துமா இருக்கு ரெண்டு பாட்டுக்கும். என்னோட தூக்கம் கிட்டாச்சு, மயங்காத மாலை மாத்த மாமா வந்தாச்சு. இன்னொரு பாட்டு தெரியுமா? உடல் மறந்து சுகம் மறந்து உறவாடு நேரம் வராதா, வெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். அது ஒரு சாங். ஆளான காலம் தொட்ட உனக்காக ஏங்கின. இதுலயும் ரெக்க கட்டி வருது, இந்த பாட்டுலயும் ரெக்க கட்டி வருது. அதுதான் ஆமா. என்ன பாட்டு?
இவ்வளவு நேரம் ஆயிடுத்து பிரகாஷ், அன்பார்ச்சுனேட்லி சாரி. ஐயோ இங்க இருக்கே. விஜய், உங்களால கெஸ் பண்ண முடியுதா அவர் மிஸ் பண்ண பாட்டு எதுன்னு? தெரியல எனக்கு. தெரியல பத்மா, உங்களுக்கு தெரியுமா? உனக்கு என்ன பிறந்த ரெக்க கட்டி வளர்ந்தவ இவதா. இலக்கக்கரை படத்துல வந்து உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ, அதுல வந்து இப்ப வந்துருச்சு வருது. ஐயோ வாலியுடைய வரிகள். இன்னொரு பாட்டு உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, அண்ணாமலை படத்துல ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், அது வந்து அதுவும் சித்ரா எஸ்பிபி குரல்ல வைரமுத்தோடைய வரிகள்ல வந்த பாட்டு. சோ இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் விஜய். விஜய், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். எஸ்ஏ ராஜ்குமார் 200. ஏங்க அவர் பக்கம் இன்னும் இது வரைக்கும் யாரும் போல? 200, இட்ஸ் அ மல்டிபிள் சாய்ஸ். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணுறேன், அண்ட் அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு நாலு சாய்ஸும் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அந்த நாலுலேருந்து கரெக்டான பாட்டு எதுன்னு பிக் பண்ணோம். இட் இஸ் நாட் ஆஸ் பாப்புலர் அஸ் அதர் பிஜிஎம், அதனால தான் உங்களுக்கு நாலு சாய்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கவனமாக கேளுங்க இந்த பிஜிஎம்மை. கேட்டிங்களா? ஓகே, உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இஸ் ஆப்ஷன் 1, ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியமோ, அல்லது அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ. ஆப்ஷன் 3 இஸ் என் கண்ணாடி தோப்புக்குள்ளே கண்ணா கண்ணா. ஆப்ஷன் 4 இஸ் காற்றோடு குழலின் நாதமே. இந்த நாளில் இந்த பாட்டு எந்த பாட்டு? நம்பர் 3, என் கண்ணாடி தோப்புக்குள்ளே. ஷுவரா? ஷுவர் ஷுவர். எப்படி ஷுவரா சொல்கிறீங்க? இது மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் மெலோடியாக இருக்கு. ஓகே, அதுதான் சரியான பாடல். இது வந்து எஸ்ஏ ராஜ்குமார் ரவுண்டில் நீங்கள் எடுத்தீங்க. ஸோ அந்த ஒன்று பாட்டு தான் எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் வந்த பாடல். ராதை மனதில் வந்து வித்யாசாகர், அன்பே நீ என்ன அண்டு காற்றோடு குழு ரெண்டு ராஜா சார். ஸோ என் கண்ணாடி தூப்புக்குள்ளே தான் எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் வந்த பாடல். அதுதான் நான் வந்து ஒரு குழுவாக வச்சுருக்கேன். பட் நீங்கள் ஒரு பாட்டோடைய ஸ்பீடை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. இட்ஸ் ஆல்சோ குட் சாய்ஸ். என் கண்ணாடி தோப்புக்குள்ளே கண்ணா கண்ணா, உன்னிழலாட தாக்கு பிடித்தேன் கண்ணா கண்ணா. மலபார் போலீஸ் படத்தில் வந்த பாடல் இது, 99 வந்த படம். சித்ராவும் ஹரிஹரனும் பாடியிருந்தாங்க. ஐ திங்க் நடித்தது வந்து அப்பாஸோட மும்தாஸ் நினைக்கிறேன் இந்த பாட்டில் ஆடியது, இஃப் ஐ எம் நாட் ராங். அறிவுமதி அவர்களுடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் விஜயபாஸ்கர், சூப்பராக எடுத்துட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் பத்மா, உங்கள் கேள்வி நீங்கள் எடுக்கலாம். ஓகே, for other music directors 200. Other music directors 200 is a ஒரு துளி பாட்டு again. So BGM, this is a popular song, so BGM மாத்திரம் தான், no choices. So இந்த பாட்டோட இந்த ஒரு 5 செகண்ட் கிளிப்பை கேட்டுட்டு நீங்க பாட்டை சொல்லணும். உங்களுக்கான கிளிப் இதோ. தெரிஞ்சுதா? இல்ல, வர ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. கீபோர்டு மாத்திரம் தான் இருக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு குழு. There is no other instrument there. இல்ல இல்ல, ஸ்ட்ரைக் ஆகல. பாஸ்கெட் விஜய், உங்களுக்கு தெரியுமா? கெஸ் பண்ற தத்திட்டோம். Yes. Oh yes. That's why I said keyboard is the only instrument. Yes. That is the clue. Yes. தத்தித்தோம் வித்தைகள் கற்றிடும் தத்தைகள் சொன்னது கத்தித்தோம். இது வந்து மம்முட்டி கீபோர்டு வாசிக்க மதுபாலா டான்ஸ் ஆடுறவங்க பாடுவாங்க, அந்த மாதிரி வரும். ஸோ அதனாலதான் அதுல வரும் கீபோர்டு ஒண்டி தான் உங்களுக்கு கேட்டுது பிஜிஎம்ல. அழகன் படத்துல வந்தது, மரகத மணி அலைய ஸ்கீரவாணி அவரோட இசையில வந்த பாடல் இது, சித்ராவோட அருமையான குரல்ல, புலமைப்பித்தனுடைய வரிகள்ல. ஸோ சூப்பர், 200 விஜய், ஃபண்டாஸ்டிக். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் டாக்டர் பிரகாஷ். Okay, I'll go with other MDs 100, please. Other MDs 100. Okay, உங்களுக்கானது ஒரு பிக்சர் பசில். So, here is your picture. உம்
இந்த ஒன்னுக்கு அப்புறம் ஒரு பிக்சர் இருக்கு, தட் இஸ் அ குட் க்ளூ ஃபார் திஸ் சாங். அந்த ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சா நீங்க சொல்லிடுவீங்க. ஏன்னா வாட் இஸ் ஹி டூயிங், ஹி ஹியோ ஷி, வாட் இஸ் தட்? சுவாசிக்கிறாங்க. சுவாசிச்சா என்ன வரும்? சுவாசிச்சா வர்றதுக்கு பேர் என்னங்க? மூச்சு தவிர வேற என்ன வரும்? காற்று. காற்று இல்ல, ஸ்மெல் அண்ட் காத்து. தமிழ் என்ன? ஸ்மெல்லுக்கு தமிழ் என்ன? மனம். மனம் ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை, இன்னொரு வேர்ட் சொல்லுங்க. வாசம். ஆ வாசம். போய் இப்ப சொல்லு, முதல்ல நிக்கிற பொண்ணு என்ன கட்டிருக்கா? என்ன கட்டிருக்கா? ஓகே ஓகே. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டு கொண்டேன். ஐயா சோ ஐ கிவ் இட் டு யூ. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா, கண்டவர்கள் சொன்னதுண்டா. கொடி பறக்குது படத்துல வந்தது இது. அம்சலேகா அவர்களுடைய கன்னடத்துல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், அவர் தமிழ்ல அப்படி இப்படி கொஞ்சம் படம் போட்டிருக்காரு. அதுல வந்த ஒரு பாடல் இது. சித்ராவும் எஸ்பிபியும் பாடியது, வைரமுத்துடைய வரிகள். சோ ஐ கிவ் தேங்க்ஸ் ஃபார் டாக்டர் பிரகாஷ். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் விஜய். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். வித்யாசாகர் 300. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். நண்பர்கள் பாடுறாங்க வெற்றியின் வாழ்த்து, நடுவுல நாயகியுடன் நாயகன் பாடும் டூயட்டு, நெஞ்சில தில் இருக்கிறவன் பாடும் பாட்டு, இவனாலே ஏற முடியும் வெற்றியின் படிக்கட்டு. இவனாலே ஏற முடியும் வெற்றியின் படிக்கட்டு. அங்க ஒரு பண் இருக்கு, அதை கவனிங்க. படத்தோட பேரும் இதுல இருக்கு. நண்பர்கள் பாடுறாங்க அந்த வரிகளை கவனிங்க. இவனாலே ஏற முடியும் வெற்றியின் படிக்கட்டு, அதுல இருக்கு முக்கியமான குழு. தில் படத்துல வந்த பாட்டெல்லாம் யோசிங்க, என்னலாம் வந்தது. யோசிச்சுட்டு இருக்கேன். நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இல்லை, உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. ஐ எம் பாசிங் இட். இட் பாசஸ் டு டாக்டர் பிரகாஷ். நண்பனே வெற்றியின். எஸ், அதுதான் அந்த அல்லே 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 ஓ, அல்லே 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 ஓ, அல்லே 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 ஓ இதை ஆரம்பிக்கும் பாட்டு. அதனாலதான் அந்த இவன் ஆலேன்னு போடாம இவன் ஆலேன்னு பிரிச்சு போட்டிருக்கேன் அதை. அதுதான் கவனிங்க, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவர் கவனிக்கல. பாடலுக்கான க்ளூ அதான். ஓ நண்பனே நண்பனே நண்பனே, ஹே, அழகான பாடல். இதுல வந்து இந்த பல்லவி மாத்திரம் ஃப்ரெண்ட்ஸா பாடுவாங்க, கார்த்திக் திப்பு இவங்க எல்லாம் பாடுவாங்க. பட் இது வந்து சரணம் வந்து சித்ராவோட டூயட்டா வரும் திப்புக்கு. அதுதான் அந்த பாடல் தில் படத்துல வித்யாசாகர் இசையில இவங்கெல்லாம் பாடிய பாடல். ஸோ டாக்டர் பிரகாஷ், நீங்க அழகா அவருடைய பாயிண்ட ஸ்டீல் பண்ணிட்டு அவருக்கு ஈக்குவலா வந்துட்டீங்க இப்போ. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் லாஸ்ட் கேள்வி உங்களுக்கு. பண்ணுங்க. அதர் எம்டிஸ் 300. அதர் எம்டிஸ் 300 இஸ் அகைன் பாட்டுக்கு பாட்டு எடுத்து இது என்ன பாட்டு, என்ன இசையமைப்பாளர்னு பார்க்கலாம். பாட்டில் இல்லையே தாளம், அவ மேல பழி இல்லை பாவம், சந்தன காற்றை பாட சொல்லுரா கீதம், ஓடி வந்து பாடுமா தென்றலும். படத்தின் பெயர் இருக்கிறது அதுல, பாடல் வரிகளுக்கான குழுவும் இருக்கு. இது இது தெரியல, இது இந்த சந்தன காட்டுக்குள்ளே அந்த பட்டா இல்ல, அந்த பட்டு இல்ல இல்ல, அது அது ஜானிக்க இல்ல. நாளை ஆயிடுத்து, உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. ஐ அம் பாசிங் இட் டு விஜய். உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியல. தெரியல, ஓகே. உங்களுக்கு தெரியுமா பிரகாஷ்?
தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு? இல்ல 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 இல்ல, யாருக்குமே தெரியல. நானே ஆன்சரை கொடுத்துடுறேன். பத்மா, இந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு, என் பாட்டிலே தாளம் இல்ல, என்ன சொல்லியும் புத்தம் இல்ல, அதை கேட்டு நீயும் ஓடி வந்து ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. சந்தன காற்று அப்படிங்கிற படத்துல வந்த பாடல் இது. காலையில தான் இந்த பாட்டு கேட்டேன். கௌதமி அண்ட் விஜயகாந்த் நடித்த படம் சந்தன காற்று. அதுல வந்த பாடல் இது. சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில வந்த படம் இது. 1990 சித்ராவுடைய குரல்ல வந்த பாட்டு. ஸோ யாருக்கும் இதுல பாயிண்ட்ஸ் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் பிரகாஷ். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார், 300 பிளீஸ். எனக்கே எல்லாமே கலக்கல் பட்டா வருது. நிறம் பார்க்க முடியாது, தாவணி நழுவினால் இதயம் நழுவுதே, குயில் இசை போதுமே, அட குயில் முகம் தேவையா, காற்று மழை சாரலிலே நிறைய விட்டால் நியாயமா, கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்து விடும், விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தீடாதே. ஒரு பாட்டு இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை, அந்த சாங். ரெண்டாவது சாங், சேலை இளவீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெண்டு பாட்டும் ஃபேர்லி ஈஸி தான். ஒண்ணு வந்து விஜய் படத்துல வந்த பாடல், இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் இங்கு பாட்டொலி கேட்பதில்லை. உள்ளாத மனம் துள்ளும் படத்தில் வந்தது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில, சித்ராவுடைய குரல்ல, வைரமுத்துடைய வரிகள். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் உண்டு, உன்னிகிருஷ்ணன் குரல்ல. இன்னொரு பாடல் அஜித் படத்துல வந்தது, அவள் வருவாளா படத்துல. அகேன் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில, சித்ரா அண்ட் உன்னிகிருஷ்ணன் பாடியது, பழனி பாரதியுடைய வரிகள். சோ அழகா ரெண்டு பக்கம் சொன்னதால் டாக்டர் பிரசாத் பிரகாஷ், 300 மோர் பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. ஃபேன்டாஸ்டிக் க்ளோசிங். அண்ட் தி ஃபைனல் க்வெஸ்சன் கோஸ் டு விஜய். உங்களுக்கான கேள்வி இதோ. இஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ இந்த ஜம்பிள் வேர்ட்ஸை நீங்கள் சால்வ் பண்ணோம். உங்களுக்கான வேர்ட்ஸ் இதோ. இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல, டைம் ஆயிடுது. ஐ அம் பாசிங் இட் டு பிரகாஷ். உங்களுக்கு தெரியுமா? எஸ். நீ பார்க்கும் பார்வை பூங்காவனம். இல்ல 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 இல்ல, அந்த பாட்டு. பத்மா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, டைம் கொடுக்க முடியாது. ஸோ நானே இது ரிவீல் பண்ணிடுறேன். இந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க, ஆனா டக்குன்னு யாருக்குமே ஞாபகம் வரல. பூந்தென்றலே நீ பாடிவா, பொன்னிடையில் பூச்சூடவா, கண்ணன் மனம் மங்கை தொழும் தேவாலயம், கண்ணில் வரும் பெண்ணின் முகம் பிருந்தாவனம். மனசுக்குள் மத்தாப்பு படத்துல வந்த பாடல் இது. ஃபைனல் டாலி பார்த்துடலாம். வி ஹாவ் பத்மா வித் 1200, டாக்டர் பிரகாஷ் வித் 1000 பாயிண்ட்ஸ், அண்ட் விஜய் வித் 700. வெல்டன் எவ்ரிபடி, எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக விளையாடுங்க. ஸோ தட் வாஸ் அ வெரி என்ஜாயபிள் ரவுண்ட் ஆஃப் என்ன பாட்டு பாட. அழகான பாடல்கள் நிறைய பார்த்தோம். சித்ரா குரலில் வந்த பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஐ லவ் ஹர் ஃபார் சிம்பிளிசிட்டி, ஃபார் இன்னசென்ஸ் அண்ட் ஹர் வாய்ஸ் அஃப்கோர்ஸ். அண்ட் அவங்களுடைய பாடல்கள் இன்னைக்கு நிறைய பாடல்கள், சில ரேர் சாங்ஸையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு டவுன் அண்டர்லேருந்து வந்து நம்மளோட வந்த மூணு கண்டஸ்டருமே ரொம்ப நல்லா விளையாடினாங்க.
அண்ட் தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ன பாட்டு பாட விட. அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் எபிசோட டாபிக் வில் பி புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள், தனிப்பாடல்கள், டுவெட் பாடல்கள், இதெல்லாம் அடுத்த வார நிகழ்ச்சியில தவறாம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.